சார் அண்ணா நகர் வந்தாச்சு இறங்குங்க. அண்ணா நகர் வந்தாச்சா? அண்ணா நகர் வேணாம், நீ நேரா பெசன்ட் நகருக்கு வண்டியை விடு. சார் அண்ணா நகருக்கு போகணும்னு சொன்னீங்க, இங்க வந்தா பெசன்ட் நகருக்கு போக சொல்றீங்களே சார். ஏய் மீட்டருக்கு மேல போட்டு தரேன், பெசன்ட் நகருக்கு விடு. ஆட்டோக்காரங்களை எல்லாம் பிச்சைக்காரங்கன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் ஆட்டோ பின்னாடி பாருங்க, 24 மணி நேரமும் பிரசவத்துக்கு இலவசம் எழுதியிருப்போம். வேற எங்கேயுமே ஏன் அரசாங்க வண்டியில கூட எழுதியிருக்காது. அதுக்காக தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யட்டுமே அந்த கடவுள் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை படைச்சிருக்காரு. மீட்டர் காசை மட்டும் கொடுத்தா போதும். ஹலோ, எனங்க எனக்கு பிரசவ வலி அதிகமாயிடுச்சு, அதனால நான் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேன். எந்த ஹாஸ்பிடல்? விஜய் ஹாஸ்பிடல். சரி இப்போவே வர. சார் என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நீங்க வேற ஆட்டோ பாத்துக்கங்க. மச்சான் ஆட்டோ கரனுக்கு ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்கா, பெசனருக்கு வர முடியாதுன்றான். நீ அண்ணா நகர் டவர் கிட்ட வந்துரு. ஓகே மச்சான், நீ ஒன்னு பண்ணு, எங்களை டவர் கிட்ட இறக்கி விட்டு போ. சீதாராமன், டீல்ல ஜெயராமன், டோட்டலி சைதாப்பட்ட ராமன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். ஓ, நான் இன்னும் விடலையே. என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்திருக்கு சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஒரு ஜீவன் பூமிக்கு வரும்போது நிச்சயமா இன்னொரு ஜீவன் பூமிக்குள்ள போயே ஆகணும். என்ன விட்டுருங்க சார். விடுறதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல. வா 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 வா. ஒரே விஷயம்தான், ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். Thank you.
சிவா காலி வாங்கடா. சந்தோஷம் ரெண்டையும் ஒரே நாள்ல கொடுத்துட்டான். உங்க அப்பாவுக்கு இறந்த நாள், உனக்கு பிறந்த நாள், ஏதோ கையில இருக்கிற காசு வச்சு வாழ்க்கைய ஒரு வருஷம் ஓட்டிட்ட. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எந்த தப்பும் பண்ணாம நம்ம குழந்தைய வளர்த்துட்டு இருக்க. ஐயோ செல்லு, செல்லு என்னமா என்ன ரத்தம் செல்லு. இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்க குழந்தைக்கு இன்டர்னல் ஆஸ்பிரேஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இத ஆபரேஷன் மூலமா கிளியர் பண்ணிடலாம். எவ்வளவு செலவாகும் டாக்டர்? சுமார் 25,000 ஆகும்மா. நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். 25,000க்கு நான் எங்க போவேன்? சரி சரி டாக்டர். மகனே போன பிறகு எனக்கு எதுக்காக இந்த குழந்தை வேணும்? அதுவும் இல்லாம இந்த குழந்தை ஏன் மானுக்கு தான் பிறந்ததுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முதல்ல இங்க இருந்து போ. என் வீட்டோட மான மரியாதை சந்திச்சு இருக்கிறதுக்குள்ள போயிடு, இங்க இருந்து போ. அதுல ஒண்ணும் இல்லம்மா. என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 25,000 ரூபாய் வேணும். அம்மா என் பேர்ல 2 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதை நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு பணம் கொடுத்துருங்க. எந்த நிலமும் இல்ல. 25,000 மட்டும் கொடுங்க. என் குழந்தைய காப்பாத்திக்கிற கூடிய சீக்கிரத்துல உங்களோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். நாங்களும் இங்க கஷ்டத்துல இருக்கோம், பணம் வேணுமா? பணம். என் வீட்டுக்காரர் வந்து உன்னை பார்த்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. இந்த புடி பணம் கேட்க வந்துட்டா. அம்மா அம்மா இவ பேர்ல நிலம் வாங்கி வச்சிருக்காங்களாம், பெருசா கேட்க வந்துட்டா. பகவானே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? பீடா வேணுமாக்கா? அம்மா தெரியும்டி,
நீ மறுபடியும் என்ன தேடி வருவேன். அது வந்து என் பணம் நகை எல்லாமே இங்க இருக்குல்லமா? இருக்கு. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, 25,000 ரூபாய் பணம் வேணும். அது நீங்க கொடுத்தா உன் புருஷன் என் தொழிலை நிறுத்தணும். இப்போ மறுபடியும் நான் ஒன்ன வச்சு தொழில் ஆரம்பிக்கட்டுமா? 25,000 என்னடி, 50,000 தர. அது போக உனக்கு தங்கத்தால துலாபார அலங்காரம் பண்ற. உன் குழந்தைக்கு ஏதோ பயங்கரமான நோய் வந்திருக்குன்னு சொன்னியே, அதை தூக்கி எறிஞ்சிட்டு வா. ஒரு குழந்தைக்கு தாயானதுக்கு அப்புறமும் 16 வயசு பொண்ணு மாதிரியே இருக்க. உன்ன வச்சு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறேன். என்ன வரையா? நான் இன்னைக்கு இங்க வந்தது இந்த குழந்தைக்காக தான். இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா என் புருஷ செத்தானிக்க நானும் செத்து போயிருப்பேன். தயவு செஞ்சு 25,000 மட்டும் கொடுங்க. இந்த வீட்லயே வேலை செஞ்சு நான் எப்படியாவது அதை அடைச்சிடுறேன். குழந்தைய தூக்கி போட்டுட்டு தொழில இறங்கு, இல்லன்னா போய்கிட்ட இரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இவ்வளவு இயற்கை இல்லாம பேசிட்டு இருக்க, உனக்கு எல்லாம் நல்ல சாவை வராது. ஏய் போடி, ஏய் உடனே இங்க இருந்து போடி. பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்ட, போடினா உனக்கே சாபம் கொடுக்குறா. வந்துட்ட குழந்தை தூக்கிட்டு. ஏ பையா, ஆ என்னண்ணே? அவகிட்ட போய் நான் 1,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லு. போ. சரி சொல்றேன் அக்கா. அக்கா அந்த அண்ணா 1,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்ல சொல்றேன்க்கா. எனக்கு 1,000 ரூபாய் வேணாம், 25,000 ரூபாய் கொடுங்க. தலை வீட்டுல வேலை செஞ்சாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். அது வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் இங்க வந்துட்டு போலாம். 25,000 ரூபாய் நான் அப்புறம் தரேன், இப்ப 1,000 ரூபாய் தான் இருக்கு. வா.